This video is sponsored by Agil Electronics 25 TM Building, Tirunelveli Junction. Hi friends, welcome to Gangs of Tribble. I am Akash. So, if you are channel, subscribe to our channel. Subscribe to our bell icon. Click on the all updated option. Click on the so, over video, you will creative. I will show you how to do this. And regulator IC7805 and the pin mount pathingana first pin pathingana input second pin ground and third pin pathingana output and next pathingana BD140 PNP transistor is the first pin pathingana emitter second pin collector and third pin base and next pathingana IR sensor thevadum so the first pin output second pin ground third pin on the input VCC abdin solvanga and அடுத்து வந்து ஒரு 2200 ஓம் ரெசிஸ்டன்ஸ் and கொஞ்சோட வயர் தேவைப்படும் சோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பிரெட் போர்டு எடுத்துக்கோங்க பிரெட் போர்டு எடுத்துட்டு அதுல பாத்தீங்கன்னா அந்த BD140 PNP டிரான்சிஸ்டர் அதை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா IR சென்சார் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம் IR சென்சார்ல ஒரு சைடுல பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா இருக்கும் நான் சைடு பாத்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும் சோ அதுல ஃபிளாட்டா இருக்குது வந்து நம்ம சைடு பார்க்க வந்து நீங்க வந்து பிரெட் போர்டோட அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெகுலேட்டர் IC7805 யும் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து அந்த பிரெட் போர்டோட இன்செர்ட் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி தான் இன்செர்ட் பண்ணனும் and IR சென்சார் எப்படி இன்செர்ட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கோங்க நல்லா அந்த பிரெட் போர்டில் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயரை வந்து எடுத்துக்கலாம் ஒயரை எடுத்துட்டு டிரான்சிஸ்டரோட பேஸில் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஒயரோட அடுத்த எண்ட்டை பார்த்தீங்கன்னா ஐஆர் சென்சாரோட அவுட்புட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர்லேருந்து இன்னொரு ஒயரை வந்து எமிட்டரில் டிரான்சிஸ்டரோட எமிட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஆர் சென்சாரோட விசிசி அதாவது இன்புட்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ஒன்று எடுத்திருக்கேன் அதில் இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பெரிய பின் பெரிய கம்பி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சின்ன இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து நெகட்டிவ் ஸோ பாசிட்டிவ் வந்து நான் வந்து டிரான்சிஸ்டரோட எமிட்டரில் கொடுத்துருக்கேன் அண்ட் நெகட்டிவ் வந்து இன்னொரு எண்டில் வந்து நார்மலாக வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் இன்னொரு ஒயர் எடுத்துக்கோங்க இந்த ஒயர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஆர் சென்சாரோட அவுட்டில் வந்து கனெக்ட் பண்ணணும் ஓகேயா அண்ட் அதர் எண்டை வந்து கெப்பாசிட்டரோட அந்த நெகட்டிவ் பாயிண்ட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்தோட சர்க்கியூட் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் போய் நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த IC7805 அப்படின்னு சொல்கிற அந்த டிரான்சிஸ்டரோட ஓரத்தில் இருக்க அந்த பாயிண்ட் அதாவது ரெகுலேட்டர் IC7805 ஓட அவுட்புட்டில் ஒன்று கனெக்ட் பண்ணிட்டு ஐஆர் சென்சாரோட விசிசி இன்புட்டில் வந்து ஒரு ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த எண்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா 9 வாட்ஸ் பேட்டரியோட கனெக்டர் வந்து எடுத்துக்கோங்க அதோட நெகட்டிவ் நம்ம எடுத்துக்கோம் ஸோ நெகட்டிவை வந்து ரெகுலேட்டர் IC7805 மிடில் பாயிண்ட் அதாவது கிரவுண்டில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்த எண்ட் அதாவது பாசிட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ பாசிட்டிவாக அதே ரெகுலேட்டர் ஐசியோட இன்புட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேயா ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒயர் ஒரு ஒயர் எடுத்துகிட்டு நம்ம ரெகுலேட்டரோட கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிட்டு அண்ட் அடுத்த எண்டை பார்த்தீங்கன்னா அந்த ஐஆர் சென்சாரோட கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடுறோம் ஸோ ரெண்டு இதையுமே வந்து என்ன செஞ்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு கனெக்ட் பண்ணிக்கிடுறோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறேன் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த டிரான்சிஸ்டரோட கலெக்டர்லேயும் அண்ட் இன்னொரு இடத்து பார்த்திங்கன்னா நார்மலாக பிரெட் போர்டில் வந்து ஒரு இதில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அதில் தான் வந்து நம்ம எல்இடி வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இன்னொரு ஒயரை எடுத்துக்கிட்டேன் ஸோ இன்னொரு ஒயரை எடுத்துக்கிட்டு நான் அந்த கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஐஆர் சென்சாரோட கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு அந்த ஒயரோட இன்னொரு எண்டை வந்து பிரெட் போர்டில் இன்னொரு இடத்துல வந்து இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த ரெண்டு இடத்து அந்த ரெசிஸ்டன்ஸும் இந்த எல்லோ கலர் ஒயருக்கு பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக பண்ணுது ஸோ இதில் ரெண்டுத்துலேயும் வந்து நம்ம வந்து எல்இடி மாட்ட போகிறோம் ஸோ எல்இடியில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் ஸோ பாசிட்டிவ் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் பண்ணிக்கிறோம் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த நார்மலாக இருக்க ஒயர் ஒரு ஒயர் விட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒயரோட வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ கடைசி பண்ண வேண்டிய வேலை அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம 9 வாட்ஸ் பேட்டரி வந்து 9 வாட்ஸ் பேட்டரியோட கனெக்டரோட கனெக்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோதாங்க வேலையெல்லாம் பாதி வேலை முடிஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட்டை வச்சு ஆன் பண்ணால் மட்டும் போதும் எல்இடி க்ளோவாக உங்களுக்கு சூப்பராக தெரியும். ஸோ உங்களுக்கு ஒழுங்காக தெரியலனால நான் மறைச்சி வச்சுருக்கேன், கையை மறைச்சி வச்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா போதும், சூப்பராக வந்து எல்இடி லைட் வந்து க்ளோவாகுது. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இது. நீங்கள் எல்இடி லைட்டு மட்டும் இல்லை, மோட்டார்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு காராகவோ ஒரு போட்டாவோ கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு இதை மாதிரி பண்ணணும், வேறு ஏதாவது கார் பைக் பண்ணால் கீழே வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன், நல்ல டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம வந்து டிவி ரிமோட் எந்த ரிமோட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அதுக்கு மேல இருக்க ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. நான் போடுற ஒவ்வொரு சூப்பரான வீடியோ உங்களை தேடி